வணக்க மக்களே, காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் தினமும் தண்ணீர் குடிப்பதால் என்னென்ன மகத்துவங்கள், மருத்துவ குணங்கள், அதிசய தன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் மக்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய பல பிரச்சனைகளை நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்கிறதாலே தீர்த்துக்கலாம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம் மக்களே, அதுதான் உண்மை. தண்ணீருக்கு அந்தளவுக்கு சிறப்பு இருக்குது. இப்போது வள்ளுவர் அவர்களுடைய வாக்குக்கேற்ப, நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வள்ளுவர் அவர்களுடைய வாக்குக்கேற்ப தண்ணீருக்கு அந்தளவுக்கு சிறப்பு இருக்குது. தினமும் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது நல்லது அப்படின்னு பல மருத்துவர்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தண்ணீர் குடிப்பதால் எண்ணற்ற நோய்கள் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். தினமும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் வயிறு சுத்தமாவதோடு உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் எல்லாம் சிறுநீர் மலம் மூலமாகவே வெளியேறிடும். உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் வெளியேறிட்டாலே பல விதமான நோய்கள் நமக்கு வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். அது என்னென்ன விரிவாக பார்த்துக்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெறும் வயிற்சியில் தண்ணீர் குடித்து வருவதால் ரத்த சிவப்பணுக்களுடைய வளர்ச்சி உங்கள் ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து அதிகப்படியான ஆக்சிஜன் உங்கள் உடலுக்கு கிடைக்கிறதால உங்களுடைய உடலானது எப்போதுமே எனர்ஜியோட புத்துணர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாக உங்களுடைய நாளை முழுவதுமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குவீங்க. அதிகாலையில் வெறும் வயிற்சியில் தண்ணீர் குடித்து வந்தால் உடலுடைய மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு இதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மக்களே, பெரும்பாலான நபர்களுக்கு உடலில் நீர் சத்து குறையும் போது தான் தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள்லாம் தினமும் காலையில் தண்ணீர் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக இப்போ பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க் நிறைய காலையில் வந்து அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்பும்போது நிறைய பேர் சாப்பிடாமல் செல்வது இப்போலாம் வழக்கமாயிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துறாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்கலாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும்போது அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ பசி எடுக்க ஆரம்பித்தாலே என்ன தான் வேலை இருந்தாலும் காலையில் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அல்சர் தொலைலிருந்து அவங்க தப்பிக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடலினுடைய மெட்டபாலிசம் உங்களுக்கு வந்து வளர்ச்சி மாற்றம் அதிகரிக்கிறதால உண்ணக்கூடிய உணவு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு செரிமானமாகும். மேலும் ரத்த சிவப்பணுக்களுடைய வளர்ச்சியானது அதிகரித்து ரத்தமானது அதிகப்படியான ஆக்சிஜனை கொண்டிருக்கிறதால உங்களுடைய உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் ஆரோக்கியமான முறையில் எடையை குறைக்கிறதுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும்போது எடை குறையிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் இது உங்களுக்கு உதவும். உங்களுடைய முகமும் பொலிவோடு இருப்பதோட பருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தில் வருவது குறைஞ்சிரும். முகப்பொருட்கள் வருவதற்கு நீங்கள் என்ன காரணம் நினைக்கிறீங்க? முகப்பொருட்கள் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்ன அப்படின்னா நம்மளுடைய குடல் வந்து பார்த்தீங்கன்னா அசுத்தமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் காலையில் வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்கும்போது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படும் போது உங்களுடைய முகத்தில் முகப்பொருட்கள் வருவது குறைஞ்சிரும். தண்ணீரானது நமது உடலினுடைய மூளை முடுக்குகளில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் கிருமிகளை சிலிண்டர் மூலமாக வெளியேற்றிடும். எப்போதுமே நமது உடலை சுறுசுறுப்பு தன்மையோடு வச்சிருக்கும். தண்ணீரை நாம் அதிகமாக குடித்தா நமது உடலில் நீர் சத்து அதிகரிக்கப்படும். இதனால் நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய் மற்றும் அடிக்கடி ஏற்படக்கூடிய தலைவலி பிரச்சனைகள் வராமல் நீங்கள் முன்னாடியே தடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்கும்போது இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குணமாகும். ஸோ நீரில் அந்தளவுக்கு மகத்துவம் இருக்குது. அதையும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் அதை குடிக்கும்போது நிறைய மருத்துவ பலன்களை அது உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி மக்களே.